இப்போ நம்ம ஒரு கலாய் வெச்சிட்டோம் அதுல எண்ணெய் ஊத்திட்டமே நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பொரித்தோம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கிராம்பு ஒரு கிராம்பு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சமே வதக்கிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணிட்டோமே நம்ம பின்னாடி இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை வெட்டி சே இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டோமே நல்லா லைட்டாக வடிக்கலாம் இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வாவ் ஓ சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த முடியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க அது கொஞ்சம் கருப்பாக இருக்கு ஆனால் முடியெல்லாம் போயிருச்சு போட்டமே நம்ம வடக்கிக்கலாம் வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த கண்ணை பாருங்கள்ல நம்மளை பார்க்குற மாதிரியே இல்லை நீங்களே பாருங்க அந்த கண்ணை அந்த கண்ணு பக்கத்தில் அந்த திங்ஸ்லாம் இருக்கும் போது அது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும் சரி இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டோம் தண்ணி ஆட் பண்ணிட்டோமே ஒன்றும் 5 மினிட்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டோமே கலரிக்கலாம் லைட்டாக கலரிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு 10 விசில் அப்படியே மூடி போட்டு 10 விசில் நம்ம அப்படியே வச்சிடலாம் இது ஒரு 10 விசில் ஆகிட்டோமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம 10 விசில் போட்டோமே நல்லா வெண்டிருச்சு சிக்கன் இப்போ குக்கர் ரெண்டு வேற கடாயில மாத்திடலாம் மாத்திட்டோமே லைட்டாக கலரி விட்டுலாம்
மாதிரி பொறுத்த குழம்பு டிக்கா. இப்போ சுண்டணுமே ஒரு கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் இறங்கி கொஞ்சம் திக்காகும். அப்போ நம்ம 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 ரெசிபி ரெடி. வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். சுண்டிட்டால் எண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். ஒன்று லைட்டாக சுண்டட்டோம். அப்போ நம்ம இறக்கி நம்ம ரெடி.